वाग्गुर्तिपर्यन्ताय तिराजसरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। स्वामी देशिकन् கோபால விம்சதியிலே கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறார். கிருஷ்ணானுபவம் என்று சொல்லும் பொழுது தயாசதகத்திலேயும் சுவாமி தேசிகன் கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறார். அங்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி காக்கிறார். தயாதேவியினுடைய பிரேரணையினாலேயே பெருமாள் 10 அவதாரங்களையும் எடுத்தார் என்று சொல்லுகிறார். அந்த கிருஷ்ணாவதாரம் அந்த மாதிரி சொல்லும்போது கிருஷ்ணாவதாரத்திற்கு என்ன காரணம், எதற்காக எடுத்தார் என்று சொன்னால், லோகத்தில் இருப்பவர்கள் நினைத்து கொண்டு போகட்டும், பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக கௌர்பூத்வா அஸ்ருமுகி என்று பூமி பிராட்டி ஒரு மாடாக ஆகி பிரம்மாவனிடத்திலே தண்ணீர் விட்டு கதறி அழுததனாலே அவளுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணார் என்று பாகவதத்திலே சொல்லப்படுகிறது, விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அவதாரம் என்பது அவர் சுக்கர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனா எனக்கு எப்படி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், அதாவது என்ன தோன்றது அப்படின்னு கேட்டேன். கீதோபதேசம் பண்ணி உலகத்தில் இருந்தவர்களுடைய அத்தனை பேருடையும் அகவிருளை போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணார். பெரிய ஒரு மாடி மேல ஒரு பெரிய வழக்கு ஏற்றி வச்சிருக்கார். வழக்குன்னா என்ன, எல்லா பக்கத்திலையும் வெளிச்சம் தெரியற மாதிரி கலங்கரை வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கை ஏற்றி வச்சார்னு சொல்லி அந்த வேதாந்தத்துல கிருஷ்ணன் பண்ண அனுபவத்தை அவர் அவதாரத்தினுடைய விசேஷத்தை சொன்னார். அப்படி அனுபவம், அது வேதாந்த அனுபவம்லாம், அது பெரியவாளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சாதாரணமானவனுக்கெல்லாம் வரக்கூடியது. ஒரு இதுல விஷ்ணுகர்ணாமிரதம் என்கிற ஒரு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கின்றது, காவியம்னு சொல்லலாம். அதுல அவர் சொல்றார், கிருஷ்ணமூர்த்த கர்ணாமிரதத்தை பண்ணவர் சொல்றார், பண்ணி வேதாந்தத்துல வேத்தியனாக வேதாந்தத்தினாலே அறியப்படுபவனாக இருந்தாய் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம், எனக்கு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் அப்படிப்பட்ட கண்ணன் எல்லாம் நான் பார்க்க விரும்பல, நான் பாக்கறதெல்லாம் எப்படி விரும்புற தெரியுமா அப்படின்னா, நான் பாக்கறதெல்லாம் பாலகிருஷ்ணன், நீ கண்ண குட்டி கண்ணனா இருந்து நீ பண்ண லீலையதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வேற ஒன்னும் வேணாம் அப்படின்னா. போபோ சந்தியாவந்தனம் அஸ்துதே பிரபு அப்படின்னார். நீ சந்தியாவந்தனம் பண்ணும், அத்தியானிகம் பண்ணும், இது பண்ணும், வைசுதேவம் பண்ணும், பிரம்மயஜம் பண்ணணும்னு எல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் சொல்றியே, அந்த அனுஷ்டானத்தெல்லாம் நீயே வச்சுக்கோக்கண்ணா, எனக்கு அதுல எல்லாம் ஒரு பெரிய ருச்சி ஏற்படல, நான் ஆசைப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னா, நீ குட்டி கண்ணனா தவழ்ந்து வந்தது, நடந்து வந்தது, நீ யுவாவா அந்த யமுனை கரையில ராசக்கிரீடை பண்ணது, இது வரைக்கும் போறோம், நீ கம்சனை வதம் பண்ணதோ அதுக்கு அனண்டஸ் பண்ண காரியங்கள்லாம் எனக்கு வேணாம், நான் சேவிக்க வேண்டியதெல்லாம் இதுவே போறோம் என்று சொல்றார். சுவாமி தேசிக்கனும் இங்க அனுபவிக்கிறது, கோபால விம்சதியில அனுபவிக்கிறது வேதாந்த விஷயங்களை சொன்னாலும் கூட, தனக்கு அனுபவம் எப்படிப்பட்டதாக ஓணும்னா, அண்ணனுடைய பால லீலையும் எவ்வன லீலையும் அனுபவிக்கணும். அந்த பால லீலையும் எவ்வன லீலையும் ஒரு காலம் நம்மளுடைய மனசை விட்டு போகவே போகாது, அப்படிப்பட்ட பால லீலைய அனுபவிக்கின்ற. இது ராமனிடத்துல வால்மீகி அனுபவிக்கல, யாரும் ராமன் விஷயத்துல சொல்லல, ஆனா கிருஷ்ணன் விஷயத்துலதான் இது ஏற்பட்டது, அந்த லீலைய அனுபவிச்சுருக்கார். இந்த இடத்துல
சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில் நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனாபி மிருக்யமாணம் யமலாத்யுன திருஷ்ட பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுபானம். அதாவது ஸ்லோகம் இதுக்கு மின் ஸ்லோகத்துல விபுலோலூகல கர்ஷகம் குமாரம் என்று சொன்னார். அந்த உரலிடையே பாப்புண்டு ரெண்டு உரல்ல போட்டு உரல்ல போட்டு கண்ணனை கட்டிட்டான். அந்த கட்டின பிற்பாடு அந்த உரலை இழுத்துண்டு போறான் அவர். அப்ப அந்த இழுத்துண்டு விபுலோலூகல கர்ஷகம் குமாரம் சாதாரண உள்ள பெரிய உரல், அந்த பெரிய உரலை இழுத்துண்டு போறார் கண்ணன். அந்த கண்ணனை பார்க்கிறார் அவர். ஆகையால விபுலோலுகல கர்ஷகம் குமாரம் அவரை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன. அப்போ இத ஸ்மரிச்ச உடனே அப்படியே தளர்ந்து போயிடுற அழ்வார் மாதிரி அந்த அனுபவம். பத்தம் ததா பவயதம் முகுந்தம் ஆயத்ன விச்சேரிணி கர்ம பந்தே தபஸ்வினி தத்கிருது நீதி ராஜ்யாம் தவ்ரீட மரண்ய கதா சுதஸ்தௌ. கண்ணனை போய் கட்டிட்டாளே கட்டிட்டாளேன்னுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த கண்ணன் கட்டுன்றதை பார்த்த உடனேயே அதை நினைச்ச மாத்திரத்தினாலேயே அப்படியே மோகிச்சுட்டு போயிட்டேரான். அந்த மோகிச்சு போய் கண்ணனுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு நினைச்சு அத்தையே நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான் அவர். இதனுடைய விசேஷம் அந்த உலூகல பத்தத்துல கட்டினத்தினுடைய விசேஷத்தை யாதவாபிரதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி கட்டுண்டவனாக இருந்துருக்கிற கண்ணனும் நினைக்கிறவர்களுக்கு சம்சார பந்தம் விடுபட்டு போயிடுறதுன்னு சொல்லி சொல்றார். இப்படி நினைச்சுட்டு மோகிச்சு போய் இருந்த சுவாமி தேசிகன் அவருக்கு பிரகிருதிங்கிறதாக ஆறார். மறுபடியும் பழைய நிலையை அடையிறார். இந்த மோகிச்சு போறதுன்றது நம்மாழ்வாருக்கு முதற்கவி வாழ்க்கெல்லாம் உண்டு ஏற்பட்டது. அதுவே இது சீதா பிராட்டிக்கு இருக்கு. திரேண சம்ஜாம் பிரதிலப்ய ஜெய்வம் விசிந்தயாமாச விசால நயத்ரா என்னார். ஒரு அந்த மோகம்னு மோகம்னா ஒரு பெரிய ரெண்டு சமயத்துல வரும். பெரிய ரொம்ப மகத்துக்கம் இருந்ததுன்னாக்கா அப்படியே கஷ்டம் வந்ததுன்னா அப்படியே மூச்சு போய் மூச்சு அடைஞ்சிருவார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாலும் அந்த அதை போய் மூச்சு போயிடுவார். இவள் என்ன பண்ணா சிரேண சம்ஜாம் பிரதிலப்த செய்வம் இது அந்த சீதா பிராட்டியும் அந்த தன்னுடைய நிலையும் ராமனுடைய நிலையும் பார்த்த உடனே அப்படியே மூச்சு போயிட்டாளாம், மூச்சு அடைஞ்சு போயிட்டாளாம். ரொம்ப நாய் கேச்சுதான் ஞாபகம் வந்துதான் சீதா பிராட்டிக்கு. சனகைஹி பகவன் லோகான் ரலோகம் புனராகதஹா விமிருஜ்ய நேத்ரே விதுரம் பிரீத்யா உத்தவ உஸ்மயன் அப்படின்னு அவர் உத்தவர் இது பண்றாராம். உஸ்மயன் உத்தவருடைய விஷயத்துல வரைச்சு அவரும் நன்னு சேவிக்கச்சு அப்படியே ஒரு முகம் அடைஞ்சு போயிட்டேர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி உத்தவர் சீதா பிராட்டி இவாளை போல இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வரதான். அந்த கண்ணன் உரல்ல கட்டி போட்டதுனாலேயே அதை பார்த்து கட்டி போட்டார்ன்றது நினைச்சிருந்த மாத்திரத்தினாலேயே ஐயோ கண்ணனை கட்டி போட்டாள்னு இவர் மோகிச்சு போயிட்டேர் என்று சொன்னார். இப்ப மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு சம்ஜம் ஏற்பட்டது. மூச்சை அடைஞ்சவருக்கு மூச்சை தழிஞ்சு அவர் எழுந்திருக்கிறாராம். ஆவிர்பவத்வநிபிருதாபரணம் புரஸ்தாது. அவர் கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணனா இருந்து நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்துண்டு அவர் கையில வந்து அந்த வெண்ணைக்காக ஆடுற அந்த கூத்தன் எனக்கு அப்படியே சேவையாகணும்னு பிரார்த்தனை பண்ணார். அப்படி அந்த கண்ணனை பார்த்துட்டு அப்படியே தூக்கிக்கணும்னு ஆசைப்படுறார். எடுத்து முத்தம் கொடுக்கணும் கொஞ்சம் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் மானசிகமான பிரத்யக்ஷத்துல வர்றதை தவிர நேரம் வரல.
அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுறா. அந்த சாத்தியம் இல்லைன்றது எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டா, ஒரு திருஷ்டாந்தம் வியாக்கியானத்துல சொல்லுச்சு ரொம்ப அழகா. இந்த கோபால விம்சதி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறது ஒரு பிரகாரம், அந்த சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற பிரகாரத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற வியாக்கியானங்கள் அது ஒரு அத்தியாச்சரியமானது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பண்றார் இந்த இடத்துல. தன்னால அணைச்சி தூக்கிக்கிற மாதிரி சாட்சாத்காரம் பண்ண முடியலையேன்னு சொல்லி தேசிகன் கஷ்டப்பட்டு, அதுக்கு பதிலா என்ன பண்றது அப்படின்னா, அவரை பார்த்து வந்து ஒரு நிஷாமயாமி அப்படின்னார். அவர் நினைக்கிறார், அவரை எண்ற, அந்த எண்றதுன்றது இருக்க பார்க்கிறேன்னு சொல்றது இருக்க, அந்த பார்க்கிறது மறுபடியும் பார்க்கறத இப்ப இந்த இடத்துல சொல்றார் மானசீக சாட்சாத்காரத்தை. இந்த மானசீக சாட்சாத்காரம் வந்தாலே பெரிய விசேஷம்ன்றதுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறேன். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய இப்படி வாசல்ல வந்து நிலாவை காண்பிக்கிறார். இந்த நிலாவை காண்பிக்கச்சே நிலா உள்ள ஒரு மான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாளாம். அந்த மானை பார்த்த உடனே அது என்ன சொல்றது, அம்மா எனக்கு அந்த நிலாவில் இருக்கிற மான் போகணும், அத்தை எனக்கு நீ பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். கேட்டாக்கா அதெல்லாம் பிடிக்க முடியாதுரா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இல்ல இல்ல எனக்கு அதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லி சண்டை போடுறப்போ இப்படி அதுவும் பிடிக்கிறதாம். அதனுடைய எண்ணத்தை மாத்துறதுக்காக ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து, உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா வாழைப்பழம், இந்த இந்த வாழைப்பழம் இருக்கு பாரு இது சாப்பிடுன்னு சொல்லி இப்படி குழந்தை ஆயிடுச்சு வந்து வாழைப்பழம் தர நீ உள்ளவான்னு சொல்ற மாதிரி இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கண்ணனை பிரத்யக்ஷமாக தட்டிக்கணும்னு ஆசைப்படுற சுவாமி தேசிகன் விருட்சே விருட்சே தபசாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம்னு மாரீசனுக்கு ஏற்பட்ட மாதிரி, அதாவது ஒரு ஞானம் தரிசன சமானாக்காரமும் எதிரியே தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு ஞானம். அந்த மாரீச்சனுக்கு, மாரீச்சன ராவணன் தனக்கு சகாயமாக இருக்கும்படியாக கூப்பிட்டான். அந்த சகாயமாக இருக்கும்படியாக கூப்பிடுச்சு. அப்போ மாரீச்சன் சொல்ற வார்த்தை இது, அப்பா ராவணா நீ ராமன் என்ன சாதாரணமா நினைச்சுட்டியா, ராமன் ராமன்னு சொல்லச்சேய எனக்கு அதி பயங்கரமாக இருக்கு மனசல் அப்படியே உடம்பெல்லாம் நடுக்குங்கிறது ரகாரத்தை கேக்குறதுனாலயே ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு இங்க இருக்கிற காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரத்திலையும் பார்த்தாலும் நான் ராமனை தான் பாக்குற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வாங்கின அடி இருக்க அவ்வளவு பெரிய அடி, எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. இந்த மரத்து பின்னாடி இருக்கானா, அந்த மரத்து பின்னாடி இருக்கானா, இங்க இருக்கானான்னு தெரியல. விருட்சே விருட்சே தபசாமி அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப ராமன் 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 எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் ராமனே எதிர தோற்றும் போது போல இருந்துட்டு இருக்கான். அப்போ அதே மாதிரிதான் அந்த கண்ணன் 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 அதுலயும் பாலகிருஷ்ணனாக தன்னுடைய லீலையை நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கிறதுனால, கிருஷ்ணனுடைய லீலையை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தரிசன சமானாக்காரமான நேர பார்த்த எப்படி வருமோ அப்படிப்பட்ட சாட்சாத்காரத்தை அந்த ஞானத்தை கொடுத்து பெருமாள் சமாதானம் பண்றாராம். அப்படிப்பட்ட அனுபவத்தை இங்கு சொல்றார். இது தரிசன சமானாக்காரமான ஞானம் பக்தி யோகம் பண்ணாதானே வரும், சாதாரணமா இருக்கவாளுக்கு வருமா? சுவாமி தேசிகன் என்ன பக்தி யோகம் பண்ணி அதுல யோக திசையில இப்படி சாட்சாத்கரிச்சாரா கேட்டேன். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க வேற ஒரு பெரிய சில பேருக்கு அவளுக்கு இப்படிப்பட்ட தரிசன சமானாக்காரமான ஞானம் பக்தியோகம் பண்ணாட்டாலும் வரும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட ஞானம் வந்து சுவாமி தேசிகன் கண்ணனை அனுபவிக்கிறார். நிக்கட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுநாபி மிருக்யமானம். அந்த பெருமாளிடத்துல இருக்கக்கூடியது பரத்வம் சௌலபியம் இரண்டும், பரத்வம் சௌலபியம் இது ரெண்டும் இருந்தால்தான் அவன் அணுகுவதற்கு யோக்கியமாக ஆவான். ஒருத்தரை ஆசிரியச்சு நாம் ஒருத்தரை அணுகி அவரிடத்துல நாம் ஒரு பலத்தை நாம பிரார்த்திச்சு விரும்புறோம்னு சொன்னோம்னாக்க அவரிடத்துல ஒரு காம்பீரியம் இருக்கணும், அவரிடத்துல பரத்வம் இருக்கணும். சரி, பரத்வம் மாத்திரம் இருந்தா போறாது, சௌலபியமும் இருக்கணும், அணுகும்படியாகவும் இருக்கணும்.
இப்படி பரத்தும் சௌலபியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான குணங்களையும் உடையவன் எம்பெருமான் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்றார். நிகமாந்தைஹி அதுனா விவருக்யமானம், நிகமாந்தைஹி வேதாந்தங்களாலே அதுனாபி மிருக்கியமானம், என்னைக்கோ தொடங்கி வேதம் அனாதி, வேதம் எப்பொழுது வந்ததுன்றது, வேதம் ஒருவராலும் இயற்றப்படாதது என்பது சித்தம். ஆகையால அது அனாதியாக இருந்திருக்கு, ஆதியே இல்லாமல் ஒருவரால் இயற்றப்பட்டதாக இருக்குமேயானால் அது ஆதி ஆரம்பத்தை உடைத்தானதாக இருக்கும். ஆனா அப்படி அல்ல, ஒருவராலும் இயற்றப்படாத வேதம். அந்த வேதத்தை பார்த்து சொல்ற வேதம் இன்னும் அந்த வேதம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்ட, நிகமாந்தைஹி அதுனா பிமிருக்யமானம், இன்னும் தேடின் இருக்குதான். நேதி நேதி பரபரியுதாசதா, இது வேதத்துல சொல்லச்சு, இது இது பரபிரம்மம் இல்ல, இது பரபிரம்மம் இல்ல, இது பிரம்மம் இல்ல, இது பிரம்மம் இல்லைன்னு சொல்றது, இது இல்ல இது இல்லன்னு சொல்லிடுத்து, எதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன, பிரகிருதி பிரம்மம் இல்ல, ஜீவன் பிரம்மம் இல்ல, இந்திரன் பிரம்மம் இல்ல, சிவன் பிரம்மம் இல்ல, பிரம்மா பிரம்மம் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ற, அப்ப எதுதான் பிரம்மம்னு நிஷ்கரணம் பண்ணி வேதம் சொல்றதா அப்படின்னா இன்னும் தேடிண்டுதான் இருக்கான். நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் நிகமாந்தை அதுனாபி மிருக்கியமானம், நான் வேதம் மொத்தம் படிச்சுட்டேன், நான் பரபிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு யாராலும் சொல்ல முடியாதான். அங்கேயும் ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தாதான் அந்த வேதத்துல காண்பிச்சு கொடுக்கிற பரபிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார் சுவாமி தேசிகன். தேவப்பெருமாள் விஷயத்திலே பூரத்தாழ்வான் அருளி செய்கின்றார் ஒரு ஸ்லோகம். ஏஷ ஈஷயி நிர்ணயந்திரயீ பாகதேயரஹிதேஷு நோதிசேத் ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்த்விதி, இவர்தான் ஈஸ்வரன் என்பதை பாக்யஹீனாலே அறிந்து கொள்ள முடியாது. ஏஷ ஈஷதி நிர்ணயந்திரி பாகதேய ரஹிதேஷு நோதிசேத், வேதம் இருந்துருக்கு, இது வேதத்தை அத்தியனம் பண்ணா போறோம், வேதத்துல சொல்லிருக்கிறது எல்லாம் நிறைய பேர் இருந்துருக்கு, வேதத்துக்கு எத்தனையோ டிரான்ஸ்லேஷன் இருந்துருக்கு, அதெல்லாம் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்காதுங்கோ. பாகதேய ரகிதேஷு நோதி சேர்த்து, பாக்கியம் பண்ணவாள் கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்க, பாக்கியம் பண்ணாதவாளா கணக்கு இருந்தாள்னாக்கா அவளால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த வேதமும் பரபிரம்மம் எது எது ஈஸ்வரன் என்பதை காண்பிச்சு கொடுக்காது அப்படின்னா அப்ப யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்த்விதி, இந்த அத்திகிரி இருந்திருக்கேன், இங்க இருக்கிற அத்தி மலை, இந்த மலை மேல எழுந்தருள் இருக்கின்ற தேவ பெருமாள், அந்த மலைக்கு போய் பெருமாளை கூட தெய்விக்கணும்னு அவசியம் இல்லையா, அந்த ஹஸ்திகிரிய ஒரு பிரதட்சணம் பண்ணச்சேயே இங்க இது மேல வீட்டில் இருக்கிற தேவ பெருமாள் தான் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவராஜமயமீஸ்வரஸ்திதி நிர்ணயேத கஹ, யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டா என்ன, அந்த தேவ பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே தான் இவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவன் கூட தீர்மானம் பண்ணிடுவா என்று புறத்தாழ்வான் ரொம்ப சுவாரஸ்யமாக தேவ பெருமாளை அனுபவிக்கிறார். நிகமாந்தை ரதுனா பி மிருக்யமானம், இன்னும் கூட அந்த வேதாந்தத்தினாலே தேடப்படுபவராக இருந்திருக்கிற அந்த கண்ணனை, யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, யமளம் அப்படின்னா இரட்டைன்னு அர்த்தம், ட்வின்ஸ், அங்க இருந்துருக்கிறது ரெண்டு மரம், அந்த யமல அர்ஜுன மரம்னு பேரு, அந்த மரங்கள் இரண்டும் யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, கண்ணனுடைய பால கேளி, பால கேளி அப்படின்னாக்க சின்ன குழந்தையா இருந்து அந்த குழந்தையினுடைய ஒரு சஞ்சாரம் முதலியவற்றை அது சிரிக்கிறது, அது அழறது,
அது தவழ்ந்து போறது, அப்படி தத்தி தத்தி நடந்து போறது, இப்படி எல்லாம் அது பிடிவாதம் பிடிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்கு அந்த குழந்தையினுடைய பால கேலி இருக்கு. அது இந்த யமலார்ஜுனன் அதாக இருந்திருக்கிற யமளமாக இரட்டையாக இருந்திருக்கிற அர்ஜுன மரங்கள் அவை பார்த்தன என்று சொல்ற. இது என்ன பார்க்கணும் அப்படின்னு, கிருஷ்ணஸ்து கிருஹ்ய கிருத்தியேஷு வியக்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சி அர்ஜுனோ பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌ என்று சொன்னார். கிருஷ்ணனுடைய பால கேலி மொத்தம் சிறுவ குழந்தையாக இருந்திருக்கிற விளையாட்டுகள் மொத்தத்தையும் இந்த ரெண்டு மரங்கள் தான் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு மரங்களும் பார்த்தனாக்க ஏடா யசோத பாக்கலையா, கோபியர்கள் பார்க்கலையா, நந்தகோபுர் பார்க்கலையா, அந்த திருவாயர்பாடியில மீதி இருக்கிறவாள்லாம் பார்க்கலையா, போய் போய் இந்த மரத்தையா பார்க்கணும், மரத்தையா மரம் தான் பார்த்ததுகள்னு ஒரு அச்சேத்தனத்தை போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அப்ப சொல்ற இவெல்லாம் வேற காரியாந்தரமா அப்பப்போ எப்ப பார்த்தாலும் கண்ணனையே பார்த்துட்டு இல்லையா, காரியாந்தரமா அப்பப்போ வேற எங்கேயானா போயிடுறாளாம், ஆனா இந்த குட்டி கண்ணனை எப்பவுமே ஒரே இடத்துல நிறுந்து நின்று பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கிறது யாரு, என்ன இந்த இரட்டை மரங்கள் தான் என்று சொல்லுகின்றார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, இது குலசேகராழ்வார். குலசேகராழ்வார் பத்து பாசுரங்கள்னாலே அந்த திருவேங்கட மலையில ஏதேனும் ஒன்னாவேனேன்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார், எதுவானா ஒன்னாகணும்னு. கடைசியில ஒரு பிரார்த்தனை பண்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னார், பொன்வட்டிலாக ஆகுவேன், அங்கிருந்திருக்கிற அருவியில இருந்திருக்கிற மீனாக ஆகட்டும், இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர, ஒரு மரமாக இருக்கட்டும், தம்பகமாக இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லி சொல்லிட்டு கடைசியில படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் சொல்லச்சு, அந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருந்திருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருந்திருக்கிற படியாக இருந்து எப்ப பார்த்தாலும் உன்னுடைய திருமுக மண்டலத்தையே நான் சேவிச்சுட்டு இருக்கணும் என்று பிரார்த்தனைதார் பாரித்தார். இப்படி பாரிக்கும் பொழுது படியாய் கிடப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு அச்சேதனமாக ஆகி, சேத்தனமே இல்லாத சைத்தன்யமே இல்லாத ஒரு வஸ்து அது, அந்த அச்சேதன வஸ்துவாக இருந்து பெருமாளை அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அச்சேதன வஸ்துக்களுக்கு அனுபவம் ஏற்படுமா என்பது ஒரு கேள்வி. அங்க அதுக்கு சொல்லி சொல்ற, அங்க அச்சேதன வஸ்துக்களுக்கும் சில சில சன்னி அதாவது அச்சேதன வஸ்துக்களுக்கும் சைத்தன்யம் இருக்குன்னு சொல்ற. எப்படின்னு கேட்டா, அகல்யைக்கு கௌதமருடைய சாபத்தினால கல்லாக போகும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த கௌதமருடைய சாபத்தினால கல்லாக ஏற்படும்படியான நிலை ஏற்பட்டது பொழுது அவ கல்லா இருந்துட்டா. கல்லா இருக்கச்சே அவ என்ன கோமா வந்த மாதிரி மறுபடியும் ராமபாத ரஜசங்காது பிரகிருதிங்கதையா பத்தி ராமருடைய திருவடி தூள் பட்டு அவள் இயல்பு நிலையை அடைந்தவள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கௌதம் அந்த நாள் எத்தனை நாள் வரைக்கும் கௌதமர் சாபத்திலிருந்து ராமர் என்னைக்கோ எழுந்தருளி அவருடைய திருவடி சம்பந்தம் படுறத, அந்த திருவடி சம்பந்தம் படுற வரைக்கும் கல்லா இருந்துட்டு அந்த திருவடி தோளுடைய சம்பந்தம் பட்ட உடனே உடனே அகல்யா ஆயிடுறான்னு சொன்னா, இத்தனை நாள் வரைக்கும் கல்லா இருக்கச்சே அவளுக்கு ஒரு விதமான சைத்தன்யமும் இல்லாமல் அவள் அப்படியே கோமால இருந்துட்டு ஏந்திருக்க மாதிரி ஏந்தாளா, இல்ல கல்லா இருக்கச்சேயும் அவளுக்கு சைத்தன்யம் இருக்கா என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு பதில் சொல்லணும். அங்க சொல்லச்சே புத்தமூர் சுவாமி வியாக்கியா பாதுகா சாஸ்திர வியாக்கியானத்துல சொல்ற, அங்கேயும் சைத்தன்யம் இருந்துட்டு இருக்கு அவளுக்குன்னு சொல்ற. அகல்யே கல்லா ஆயிட்டா, ஆனா கல்லா ஆனாலும் கூட அவ மேல மழை பெய்யறது, அவ மேல வெயில் காயறது, அந்த கல் மேல வெயில் காயறது, அது மேல ரெண்டு பேர் ஏறி நிக்கிறது, அதை முட்டுறது, இப்படி எல்லாமே அவளுக்கு தெரியறதுதான். ஏன்னா சாபத்தினால அவ கல்லா ஆயிட்டா, சாபம்ன்றது அனுபவிச்சு போகணும், அந்த அனுபவம் ஏற்படணும். இப்படிப்பட்ட துக்கம்லாம் ஒருத்தர் மேல அவ மேல ஏறி நின்றாக்கா அவளுக்கு கல்லுதுன்னு நினைச்சிருந்து நாம ஏறி நிக்கிறோம், அதுக்கு வலிக்கிறது,
அவளுக்கு சைத்தன்யம் இருக்கிற அப்படின்னா அந்த கல்லுக்கு சைத்தன்யம் இருக்கிறனால வலிக்கிறது. ஆனா அதை வெளியில சொல்ல முடியல, அம்மா நான் அப்பா என் மேல ஏறி நிக்காத, எனக்கு பலுவா இருக்கு, என்ன அடிக்காத, என்ன குத்தாத, என்ன கட்டாத, இது பண்ணாத, வெட்டாதன்னு எல்லாம் சொல்ல முடியல. சொல்ல முடியாதபடிக்கு அந்த சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. எதனால? தேவராஜ குதூகலாத் என்று சொல்றார், ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து சொல்றார். தேவராஜ குதூகலம், அவள் ஒரே ஒரு க்ஷணம் நினைச்சாளாம், அதாவது அகல்லி அந்த தேவராஜனோட இந்திரனோட இதும் போடும் பொழுது அவளுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்றது, ஒரே ஒரு க்ஷணம் அவளுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னாக்க, எவ்வளவுதான் பசிவர்த்தியாக இருந்தாலும் தன்னுடைய அழகை, அகல்யனுடைய அழகில் ஈடுபட்டு அதுக்காக இந்திரலோகத்துக்கு, இந்திரலோகத்துல இருந்திருக்கிற தேவலோகத்துல இருந்திருக்கிற இந்திரனே வந்திருக்கான் என்று ஒரு க்ஷணம் பெருமிதப்பட்டாலாம், அந்த அகல்யனா அந்த கர்வத்துக்காக தான் அவர் கௌதமர் சாபம் போட்டார், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த சாப காலத்துல அந்த அனுபவம் இருந்துதான் இருந்துருக்குன்னு ஒரு நிஷ்கர்ஷம் ஏற்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துல யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, இந்த யமலார்ஜுனம் ரெண்டு அர்ஜுன மரங்கள், இந்த ரெண்டு அர்ஜுன மரங்களும் சாதாரண மரங்கள் இல்ல, இவை இரண்டும் சாபத்தாலே வந்த இது. இவா மொத்தத்துல இவா ரெண்டு பேரும் கந்தர்வாள், இந்த கந்தர்வாள் இவா ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மரமாக இங்க ஆனப்படினால அங்க நடக்கிறது மொத்தத்தையும் அவ பார்த்துட்டு இருக்காளா, அந்த விரட்சங்கள் ரெண்டு பேரு பார்த்துட்டு இருக்காளா. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், இதுக்கு முன்ன சொல்லச்சே விபுலோலுகல கர்ஷகம் குமாரம், விபுலோலுகல கர்ஷகம் பெரிய உரல்ல போட்டு கட்டிட்டா, அந்த பெரிய உரல்ல கட்டின்றது இவர் என்ன பண்ற, அந்த கட்டோட கூட உரலை இழுத்துட்டு அது தட தடதான்னு ஓசை கேட்டு வேகமா இழுத்துட்டு வரல, கொஞ்ச தூரம் இழுத்தும் வர்றேன், இப்படி திரும்பி பாக்குறேன், மறுபடியும் கொஞ்ச தூரம் இழுத்தும் வர்றேன், இழுத்தும் போறேன், திறக்கிறேன். இவர் ஒண்ணும் பெருசா பிரயாசப்படவே இல்லை, ஆனாலும் கூட அதை பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இழுத்தம் வர மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா கட்டி போட்டிருக்குது, நடந்து இழுத்துட்டு வர முடியல, முட்டி போட்டு இழுத்துட்டு வரையறவர் இப்படி இது எல்லாத்தையும் அவ பாக்குறாளாம். அத பார்த்ததுனால அந்த ரெண்டு பேரும் பாக்குறதுனால அந்த பார்த்து சொல்றார், யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, அந்த விரட்சங்களை தான் பார்வை, ஜானு சங்கிரமணம் பொண்ணுங்கிற உலோகலம் முட்டி போட்டு உலோகலத்தை இழுத்துட்டு வரத்துக்கு அதை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணிருக்கான் அந்த அர்ஜுன விருட்சங்கள் என்று சொல்றார். அந்த பால கேளிகளை பிரத்யக்ஷமாக அனுபவித்தது என்று சொல்றார். யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி, என்னதான் பால கேளி எப்படி இருந்துருக்கோம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் யதவாபிதயத்துல அனுபவிக்கிறார். என்ன அதங்கணே ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே பிராயோதரித்ரீ பரிஷஸ்வஜேதம் சாபத்ரபாசந்திரரஜச்சலேன. கண்ணன் அந்த ரெண்டு கை அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறான், அந்த தவழ்ந்து அந்த வாசப்படியே தாண்டறதுக்கு போறான். அந்த காலத்துலாம் குழந்தை முட்டி போட்டாக்க அதுக்கு ஒரு விசேஷம், அந்த முட்டி போட்டு முள்ள முள்ள நடந்து வாசப்படி தாண்டிடுச்சு, அதை மாறால இழுக்கிறதுன்னு சொல்லுவா குழந்தையினுடைய ஒவ்வொன்றையும் அனுபவம். அந்த முதல்ல சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அது முகம் பார்க்கறதுக்கு, அது முகம் பார்த்து சிரிக்கிறதுக்கு லெவல் வந்துருத்துனாக்க அது ஒரு அனுபவம், அது முகம் பார்த்து சிரிச்ச பிற்பாடு அதை கவுந்துக்கிறது, கவுந்த பிற்பாடு அது அப்படியே மாறால இழுக்கிறது, அதை பார்த்துட்டு சொல்றது, அதுக்கு முன்ன ஒரு கிளுகிளுப்பை காண்பிக்கிறது, அது கிளுகிளுப்பை காண்பிச்சாக்க அப்படியே மாறாலே எழுத்துட்டு வரும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல முட்டி போடுறது உட்காடுறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருப்பார். அந்த முட்டி போடச்சே அது முள்ள முள்ள முட்டி போட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணும், அந்த சஞ்சாரம் பண்ணச்சே அந்த வாசப்படி இருக்கும் இல்லையோ, உள்ளுக்குள்ளு வாசப்படி இருக்கும், இப்ப மாதிரி எல்லாம் இல்ல, பிளாட் சிஸ்டம் இல்ல, அப்ப எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ளு வாசப்படி இருக்கும், அந்த வாசப்படியை தாண்டிடுமோ, அந்த வாசப்படியை தாண்டின உடனே
அதை பார்த்தோம்னா அந்த தாண்டத்துக்கு அதெல்லாம் பிரயத்னப்பட்டு மொல்ல அப்படி தாண்டத்துக்கு போகும். அதுக்கு ஒரு வாசப்படி தாண்டிடுச்சுன்னா அதுக்கு தேங்காய் உடைச்சு திருஷ்டி சுத்தி போட்டு எல்லாம் பண்ணுவாளாம். அது பெருமாள் கண்ணன் என்ன பண்ணார், அதங்கனே ஜானுபத கிரகஸ்தைஹி சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே, இந்த முட்டி காலு இவளை கொண்டு முள்ள முள்ள இப்படி நடக்கிறதுக்கு பார்த்தாராம். இதை பார்த்துட்டு பூமாதேவி பாயோதரித்ரி பரிடஸ்வதேதம் சாபத்ரபா சந்திரரஜலேன, பூமி பிராட்டி அப்படியே அந்த கண்ணனை அணைச்சிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அந்த கண்ணனை அணைச்சிக்கணும்னு ஆசைப்படுச்சே எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே கண்ணனை அணைக்கிறதுக்கு வெக்கமா இருந்துட்டு இருக்கான். சரி எப்படி அணைக்கிறதுன்னு யோசனை பண்ணி பாக்குறாளாம். அந்த புழுதி அப்பெல்லாம் தர சிமெண்ட் போட்டு தர கிடையாது, அப்பெல்லாம் மண் தர, அந்த மண் தரையில போனோம்னா புழுதிய கிளப்பி கண்ணன் மேல மொத்தம் புழுதி ஆகி போறதான். அந்த புழுதியினாலேயே அவரை அணைச்சுக்கிறாளாம் பூமே புராட்டி என்று சொல்ல, நிர்வியாஜமந்தஸ்மித தர்ஷனீயம் நீராஜிதம் குண்டல ரத்ன பாசம் நந்தஸ்ததானிம் நஜகாம திருப்திம் முக்தாட்சரம் பிரேட்சிய முகம் முதீம் ததீயம். இப்படி பாக்குறேதான் கண்ணனுக்கு காது குத்தி ஆயிப்போச்சு. காது குத்தின பிற்பாடு அது ஒரு வயசுல வச்சுக்கோங்களேன், காது குத்தியாச்சு. காதுல ஒரு அழகா ஒரு குண்டலத்தை போட்டிருக்கா இருக்கு குழந்தைக்கு. அப்படி பாக்குற நந்தன் அப்படியே தூரம் வரையறான். வந்து பார்த்தா அந்த குழந்தை இருக்கான். என்ன காரணம்னு ஒரு காரணம் இல்லையா, சிரிக்கிறதான் குழந்தை. அந்த சிரிஞ்சு கொடுத்த பிற்பாடு கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த காதுல அந்த சிரிக்கச்சே காதுல இருக்கிற அந்த குண்டலங்கள்லாம் ஆடுறது, அதுல இருக்கிற கல்லெல்லாம் ஜுவலிக்கிறது, அது ஒரு பிரகாசிக்கிறதாம். இது பிரகாசிச்ச பார்த்த உடனே நந்தனுக்கு எவ்வளவு நாய் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அதோட மாத்திரம் இல்லாமல் முள்ள ஒரு வார்த்தை சொல்றதாம், அம்மா அப்பா அப்படின்னு ஒரு குட்டி குட்டியா ஒரு வார்த்தைய ஒரு பிரயத்தனப்பட்டு அத்தை சொல்லு அத்தை சொல்லுன்ற மாதிரி அது வார்த்தையே அது சொல்றதாம். அதை கேட்டுண்டே எவ்வளவு நாய் கேட்டுண்டாலும் போராதது போல அவர் நந்தன் இருந்திருக்கார் என்று அந்த பால கேளிய சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றார். அது பெரியாழ்வாரும் பால கேளிய அனுபவிக்கிறார், எத்தனையோ பாசுரங்கள் அனுபவிக்கிறார். அதுல ஒரே ஒரு பாசுரத்தை நம்ம பார்ப்போம். என்ன, குழந்தை அழகு, குழந்தை அழகுதே அப்படின்னு சொல்லிட்டு அழகத வா பார்க்கலாம் வாசல்ல வா அப்படின்னு மித்தத்துக்கு அழைச்சிட்டு வரா குழந்தைய யசோத பிராட்டி. அந்த மித்தத்துக்கு அழைச்சி முத்தத்துக்கு அழைச்சி வந்த உடனே அந்த குழந்தைய பார்த்து, அதோ பார் சந்திரன் பாரு நல்லா நல்லா ஓடிவான்னு சொல்லு வாவான்னு காமின்னு நல்லாவ சொல்றான். சொன்ன உடனே இதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அழுகிய தேவலை போல இருக்கான். இப்ப ஒரு பெரிய அழுக ஆரம்பிச்சுடுத்தான் இந்த குழந்தை கண்ணன். என்னடா ஏண்டா அழற, என்னடா ஓணும் அப்படின்னா, எனக்கு அந்த நிலா ஓணும், அந்த நிலாவை பிடிச்சு கொடு, நிலாவை பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லித்தான். இந்த நிலாவை பிடிச்சு கொடுன்னு சொன்ன உடனே இவளுக்கு தெரிஞ்சு போச்சான், சரி இது இப்ப நிலா வசத்தியா அல்லது கண்ணன் வசத்தியா அப்படின்னு பாக்குறாளாம். அந்த நிலாவதான் நிலா வசதி இல்ல, கண்ணன் தான் வசதி அப்படின்றது அவளுடைய எண்ணம். அந்த நிலாவை பார்த்து மிரட்டுறாளாம், நீ இந்த மாதிரி வராதெல்லாம் இருக்காத, நீ வரணும் என்று அந்த நிலாவை மிரட்டுறது. அந்த பாசுரமாக பத்து அந்த அம்புலிய பார்த்து சொல்றது பாசு போல. தன்முகத்து சுட்டி துங்க துங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணியாற்ப புழுதி அணைகின்றான் என் மகன் கோவிந்தன் குகுத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளாகில் நீ இங்கே நோக்கி போ, நீ உங்க வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி என் கண்ணன் கூப்பிடுறான். அப்படின்னு நீ என்னமோ நீதான் பெரிய தேஜஸ் இருக்கிறவனாக நீ நினைச்சிட்டு இருக்காத, நீ எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்க அப்படின்னு, சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேரவாய்
அந்த சந்திர மண்டலம், சந்திரன் இருக்கும், சந்திரனை சுத்தி பிரகாசமா இருந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு மண்டலம் இருந்துட்டு இருக்கும், ஒரு ரவுண்ட் இருந்துட்டு இருக்கும். இப்படி எல்லாம் நீ ரொம்ப பிரகாசமாக இருந்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு எவ்வளவு சொன்னாலும் கூட என் மகன் முகம் நேரவாயி, என் குழந்தை கண்ணன் இருக்கானே, கண்ணனுடைய திருமுக மண்டலத்துக்கு இருக்கிற தேஜஸ் மாதிரி உன்னுடைய தேஜஸ் ஆகாது. வித்தகன் வெங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவான். வித்தகன் வெங்கடவாணன், அது திருவேங்கடத்து எம்பெருமான் தான் இவன் கண்ணன். அந்த திருவேங்கடத்து எம்பெருமானாக இருந்திருக்கிற கண்ணன் உன்னை வாவான்னு கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுறான். அவனுக்கு இனிமே இன்னும் கை வலிக்காதபடி நீ போட்ட உடனே வந்து சேருன்னு சொல்லி சொல்ற அம்புலி கடிதோடிவான்னு. இப்படி கண்ணனுடைய பால கேளிய அனுபவித்தவள் யசோத பிராட்டி நந்தகோபர். இவெல்லாம் இவா மாத்திரமில்ல, அங்க இருந்திருக்கிற ரெண்டு மரங்களும் என்பதை சொல்லுகின்ற. யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், கண்ணனுடைய பாலக்கேளிய மரம் பார்த்தது. கண்ணனுடைய யௌவனத்தை யாரா பார்த்தான்னா யமுனை தான் சாட்சியா. யமுனத்துக்கு யமுனையாகிற யமுனா நதியை சாட்சியாக உடைத்தான யௌவனம், யௌவன காரியத்தை உடைத்தானவன் எம்பெருமான் அப்படின்னார். யௌவன காரியம் என்ன? ராசக்கிரீடா அனுபவம். ராசக்கிரீடா அனுபவம் மாத்திரமில்ல, அங்க இருந்திருக்கிற காளிங்க மர்தனம், இவை எல்லாம் யமுனுடைய காரியம். இந்த கண்ணனுடைய யமுனனையினுடைய இத கண்ணனுடைய யவனம் முழுக்க முழுக்க பார்த்தது யமுனதான்னு சொல்றாரு. இது எப்படி சொல்ல முடியும்? முழுக்க யமுனை எப்படி பார்த்தது அப்படின்னா, அந்த ராசமண்டலம் அதாவது ராசக்கிரீடை நடத்துற அந்த ராசக்கிரீடை நடத்தும் பொழுது கண்ணன் அந்த அந்த 500,000 கோபியர்களோட கொண்டு கூட கண்ணன் யமுன கரையில ராசக்கிரீட அவர் நடத்துற நடத்துச்சு. 500,000 பேரும் கண்ணனை பார்த்தாலும் இல்லையோ, அப்ப 500,000 பேர் பார்த்ததாக இருந்திருக்கச்சே, கோபியர்கள் பார்த்தான்னு சொல்லாத யமுனா சாட்சிக யௌவனம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, அதுக்கும் ஒரே ஒரு காரணம் இருந்திருக்கான். 500,000 கோபியர்களுக்கும் நடுவுல அங்கனா மங்கனா மந்தரே மாதவா அப்படின்னார். ரெண்டு கோபியர்களுக்கு நடுவுல ஒரு கண்ணன், ரெண்டு கோபியர்களுக்கு நடுவுல ஒரு கண்ணன், இப்படி அந்த ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல நடுவுல கண்ணன் இருக்கிற அப்படின்னால அந்த கோபியர்கள்லாம் கண்ணனை அனுபவிக்கிறான். அந்த கண்ணனை அனுபவிச்சு தன்னோட தான் கண்ணன் இருக்கான், தன்னோட தான் கண்ணன் இருக்கான்றத நினைக்கிறாளே தவிர, இப்படிப்பட்ட 500,000 பேருக்கும் நடுவுல கண்ணன் இருந்துருக்கா, 500,000 பேரும் கண்ணனை அனுபவிக்கிறான்றத அந்த கோபியர்கள் தெரிஞ்சுக்கலையாம். ஆனா இத மொத்தத்தையும் பார்த்தது அந்த யமுன கரையில நடந்தத யார் பார்த்தன்னா, அந்த யமுனை ஒண்ணுதான் பார்த்துதான். 500,000 பேருக்கும் ஒரே விதமான ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு உத்கிருஷ்டமான ஒரு யவனம் இருந்துருக்க அந்த யமுனத்தை பார்த்தது யாரு? யமுனாதான். ஆகையாலதான் யமுனா சாட்சிக யவனம் என்பதை சொல்லுகின்றார். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். யௌவனம் யமுனா இருக்கு. யம் சர்வஸ்திரியா ஸ்வஸ்வ நிகட்டே மாமே வாஸ்லிஷ்டவான் அயமிதி மன்னேரன் என்ற தேன ஏததத்தம் துவயோர் துவயோ மத்தியே பிரவிஷ்டேன அப்படின்னு. யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசாம் மத்தியே துவயோர் துவயோ பிரவிஷ்டேன கிரகீதா தாம் கண்டே ஸ்வநிகடம் ஸ்திரியா. அவ மொத்த பேரும் அந்த கண்டத்துல கழுத்து அந்த கண்ணனை தோல்ல அணைச்சுக்கிறாளாம். கண்ணன் மேல கண்ணனுடைய தோல் மேல கைய போட்டு அவ அணைச்சுக்கிறா. அவ மொத்த கோபியர்களும் தன்னதான் கண்ணன் அணைச்சிட்டு இருக்கான், தன்னதான் கண்ணன் அணைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளாம். இதுல பெருமாளுக்கு அவ்வளவு பிரீத்தியாம். அது கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய திருமேனிய வர்ணனம் பண்ணும் பொழுது சொல்றார். பரிமண்டித ராச மண்டலாபி
வரதாத்தமீஷ்டோபிகாபிஹி அனுவர்த்திததாந்தன பிரஹர்ஷாத் இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகந்தே. தேவபெருமாளுடைய கன்னங்கள்லாம் அப்படியே மினு 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 மினுன்னு நிறுத்தும், அது அப்படியே ஒரு பிரகாசிக்கிறதாம். இந்த பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசமா இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம முகத்துல உடனே வெளிப்படுத்துறது கண்ணம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பெருமாள் தேவ பெருமாள் நினைச்சுக்கிறேராம், தான் கண்ணனாக இருந்த பொழுது இந்த ராசக்கிரீடையில அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகான்னு சொல்லி இவர்களுக்கு 500,000 பேருக்கும் நடுவுல தான் இருந்து அந்த 500,000 பேராலையும் அணையப்பட்டதாக அவ எல்லாரும் இவரை கண்ணனை அணைச்சுண்டு அப்படி கண்ணனோட ஒரு சம்ஸ்லேஷன் ஏற்பட்டதுக்கு சந்தோஷப்பட்டாலாம், தாவாளோட ஏற்பட்ட ஒரு சம்ஸ்லேஷத்தினால கண்ணனுக்கு சந்தோஷம் வந்துதான். அந்த சந்தோஷத்தை அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை இப்ப நினைச்சுட்டேரான், நினைச்சுட்ட உடனே இப்பவும் ஒரு சந்தோஷம் வந்துருத்தான். அந்த சந்தோஷத்தினால கண்ணெல்லாம் மினுமினுன்னு இருந்துட்டு இருக்கான். வரதாக்ராதம் அபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்தி ததாதன பிரகர்ஷாத்துன்னு, அந்த ததாதன பிரகர்ஷம் அப்ப ஏற்பட்ட சந்தோஷத்தினுடைய ஒரு தொடர்ச்சி இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால இவ பொல்லம்மி கபோலையோர் யுகந்தே, அது உன்னுடைய கபோலம் இருந்துட்டு இருக்க அந்த ரெண்டு தாடகளும் அப்படியே மினுமினுக்கிறது என்று சொல்ற. அப்படி அந்த யோ கோபிகளுக்கெல்லாம் தன்னுடைய யுவாவாக இருந்துட்டு அனுபவிக்க பண்ணும் பொழுது அத மொத்தத்தையும் நேர பார்த்தது யமுனா. யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், இவர் விலக்ஷணமான யுவா, மீதி யுவா மாதிரி யுவா இல்ல. ஒரு இடத்துல சொல்லச்சு, மின்னின் நிலையில் மின்னின் நிலையில மண்மயிர் ஆக்கைகள் என்பது திருவாய்மொழியில இரண்டாம் பத்துல ஒரு ஆசிரம். மண்மயிர் ஆக்கைகள் மின்னின் நிலையில நம்மளுடைய ஸ்திரம் ஆத்மா நித்தியம், ஆத்மா எடுத்துக்கிற சரீரங்கள்லாம் இருந்துருக்க இந்த சரீரங்கள்லாம் மின்னின் நிலையில மின்னல் அளவு கூட நிலையில், மின்னல்றது ஒரே ஒரு க்ஷணம் வந்துட்டு போறது, அந்த அளவு கூட நிலை இல்லாதது, மொத்தம் க்ஷணிக்கும் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது என்பதை நீங்க எல்லாரும் நீங்களே தெரிஞ்சு பாத்துக்கோங்க, யோசனை பண்ணி பாத்துக்கோங்கோ. ஆகையால இந்த சம்சாரத்தை பத்தி நீங்க நினைக்காதுங்கோ, சம்சாரத்தை விட்டு பெருமாளை பத்தி நினைங்கோன்னு ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ற. அந்த இடத்துல வியாக்கியானத்துல சொல்ற, சம்பதா ஸ்வப்ன சம்பத்து, நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாம் எப்படின்னா இது மொத்தம் ஸ்வப்னம் மாதிரியும், ஸ்வப்னத்துல அனுபவம், கனவுல சில அனுபவம் வருது, தூங்கி எழுந்த உடனே அந்த அனுபவம் எல்லாம் கனவுல அனுபவிச்ச அனுபவம் எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு பணம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் என்னமோ பிரமாதமா அனுபவிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும், அது பூர்த்தினாக்கா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை நாம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது சம்பத்துக்கள்ன்றது ஸ்வப்னானுபவம் மாதிரியானது சம்பத்துக்கள் என்று சொல்றார். சரி, இதுக்கப்புறமா யௌவனம் எப்படின்னா நம்மளுடைய யுவாவாக இருந்திருக்கிறது யௌவனம்ன்றது இருக்க குசுமவத்து என்ற புஷ்பம் மாதிரியா, புஷ்பம் நல்ல வாசனையோட இருக்கும், நல்லா விகசிச்சு மலர்ந்து இருக்கும், எல்லாம் இருக்கு, அது எவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கும், இப்ப இருந்துட்டு இருக்கும், நம்ம கைப்பட்டு 1 மணி ஆச்சுனாக்கா 2 மணி ஆச்சுன்னா அப்படியே வாடி போயிடும். இன்னைக்கு 30 ரூபா 1 முழம் கொடுத்து வாங்கினோம்னா நாளைக்கு கார்த்தால தெரிய போனா போட்டோம், 5 ரூபாயானா கொடுத்து வாங்கலாமன்னா அதை யாரும் சீந்துவார் இல்ல, அதை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். நம்மளுடைய யௌவனமும் அப்படிப்பட்டதுதான், ஒரு கால விசேஷத்துலதான் இருக்குமே தவிர எப்பவுமே யுவாவா நாம இருக்க முடியாது. எவ்வளவுதான் நரைச்சு போனா கூட அதெல்லாம் முடியெல்லாம் மேசையெல்லாம் கூட கருப்பு சாயம் பூசிண்டா கூட நம்மளுடைய முகம் நமக்கு காண்பிச்சு கொடுத்துரும், இவன் கிழவன் ஆயிட்டான் அப்படின்றத. ஆகையால அந்த யௌவனம்ன்றது குசுமவத்து. சரி, இது எப்படியோ ஒண்ணு யுவாவாவோ இல்ல சின்னவனாவோ வயசானவனாவோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆயுசான நிலையா இருக்குமா அப்படின்னா ஆயுசு தட்டித்து போல அப்படின்னா, தட்டித்துனா மின்னல், அந்த மின்னல் போலதான்
அது ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கும். நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு இவன் என்னைக்கு இருப்பானோ என்னைக்கு போவானோ, இந்த வியாதியிலேருந்து நீங்க என்ன அப்பா சரி இந்த கண்டம் எடுத்து இனிமே இருந்துருக்கேன், இனிமே எத்தனை 100 வயசு இருந்துருவான்னு சொல்ல முடியாது. மறுபடியும் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே போகும். அந்த இசிஜி எடுக்க செக் இறங்குறதும் இவன் மேலேயும் போற மாதிரி இருந்துருக்கேன். அந்த மாதிரி தான் இவனுடைய ஆயுசு. இது மின்னல் போல. அப்ப லோகத்துல எதுதான் நிலையா இருந்துருக்கிறது? எதுவுமே நிலை இல்லை என்று சொல்ற. ஆனா நம்மளுடைய யௌவனம் மாதிரி இல்லையா பெருமாளுடைய யௌவனம்ன்றது. இவரது விலக்ஷணமான யுவா, இவர் நித்திய யுவாவாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட விலக்ஷண யுவாவான கண்ணனை நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம், நான் எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் நித்திய யுவாவாக இருந்திருக்கிற கண்ணனை பார்க்கிறேன் என்று சொல்றார். சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர், எல்லா பக்கத்திலையும் நூத்தனமாக இருந்திருக்கிற புதுசா இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருக்கண்கள் 4 பக்கத்திலையும் புதிய தாமர புஷ்பம் போல சூழ்ந்து கொண்டு தோற்றுகிறதுன்னு ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி, நிகட்டேஷு நிசாமயாமி என்னுடைய பரிசரங்கள் எல்லா பக்கத்திலையும் பார்க்கிறேன் கண்ணனை பார்க்கிறேன் அப்படின்னார். ஒரு காலத்துல யமலார்ஜுல திருஷ்டபால கேளியும், ஒரு காலத்துல யமுனா சாட்சிக யுவானும் யவனத்தை உடையவனாக இருந்திருக்கிற யுவானனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரம் என்று கேட்டால், அந்த நம்மாழ்வார் பங்களும் பகலும் பதிகத்திலே தாய்மார் சொல்லுகின்ற பாசுரம் அது. அப்பா கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணனீர் கைகளால் இருக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும். அம்மா சொல்றா என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் அந்த ரங்கநாதனையே நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா, இப்ப ரங்கநாதனையே நினைச்சிட்டு இருக்கச்சு இவ என்ன கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் காத்தாலேயோ ராத்திரியோ எப்பவுமே தூங்குறதே கிடையாது, அப்படி தூங்காத எப்ப பார்த்தாலும் இருக்கு கண்ணனீர் கைகளால் இருக்கும் அந்த அப்படியே அவ கண்ணுல இருந்து தாரதாரையா ஜலம் கொட்டுண்டு இருந்துருக்கு. இப்படிப்பட்டவளாக அவள் இருந்துருக்கான. கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த அனுபவத்தையே கொடுக்காத போயிட்டேரா அப்படின்னா, முடிவுகள் தனக்கொன்று அருகிலே என்னும் மூலகாளியே என்னும் கடிகமழ் கொன்ன சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் மண் திருவரங்கனே என்னும் அடியடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்த நள் முகில் வண்ணனடியே, அடைந்த நள் முகில் வண்ணனடியே. அந்த ரங்கநாதனுடைய திருவடியை அவள் அடைந்தாள் என்று சொல்றார். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஒரு நாய்க்காபாவத்தில ஏற்பட்டு அந்த 10வது பாசுரத்தினால எம் ஆழ்வாருக்கு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டுதான். அந்த சம்ஸ்லேஷத்தை பார்த்த உடனே நித்தியம் நிசாமயாமி, அது ஒரு க்ஷணம் ஏற்படல, அது அனுபவம் பூர்வமாக இருந்திருக்கிறது, எப்பவுமே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றார். தரித்திரனுக்கு சம்பத்து உண்டானா போலே என்று இங்கு வியாக்கியானம் பண்ணுகிறார். மொத்தம் தரித்திரனா இருந்திருக்கான், தெரியல அவனுக்கு ஒரு லாட்டரியில பெருசா ரூபா வந்துருத்து, இந்த ரூபா வந்த உடனே நேற்று வரைக்கும் நான் பிச்சைக்காரனா இருந்தேன்றத அவன் நினைக்கிறது இல்லையா, அவன் என்னமோ பரம்பரை பரம்பரையா பணக்காரன் மாதிரி நினைச்சுக்கிறானா. நேற்று வரைக்கும் கிருஷ்ண சாட்சா்காரம் இல்லாமல் அல்லாடினதை பத்தி நினைக்கலையா சுவாமி, இப்ப நமக்கு அந்த பெருமாள் கிருஷ்ண சாட்சா்காரம் ஏற்பட்ட உடனே எப்பவுமே கண்ணனை செழிச்சுட்டு இருக்க மாதிரி நினைச்சுருக்கேறான் அவர். நித்தியம் நிஷாம் நிகட்டேஷு நிசாமயாமி, நித்தியம் நிசாமயாமி எப்பொழுதும் பார்க்கிறேன் என்று ஒரு சந்தோஷமாக சந்தோஷத்தை அடைகிறார் என்று இந்த பாசுரத்திலே கிருஷ்ணானுபவம் சுவாமி தேசிகன் வெளியிடுகின்றார். ஆச்சரியமான பாசுரம் ஸ்லோகம் இது. நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனாபி மிருக்யமானம் யமலார்ஜுன திருஷ்ட பால கேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் பதவி மதவி யசிம் விமுக்தே அடவீ சம்பதமம்புவாகயந்தீம் அருணாதர சாபிலாஷ வம்சம்
கருணாங்காரணம் மனுஷீம் பஜாமி. இப்படி கண்ணனை தர்சன சமானகாரமாக அப்படியே பிரத்யக்ஷமாக பார்க்கிற அளவு கண்ணன் தோற்ற அத வாஸ்துவம்னு நினைச்சிருந்து அத அனுபவ பரிவாகம் பார்க்கறது, பார்க்கறதுக்கு அடுத்தது அதை அனுபவிக்கிறது. புஷ்பத்தை பார்க்கிறோம், பார்த்த எடுத்து அது கையால எடுத்து முகர்றது இருக்க அது அனுபவம். இப்ப பாக்கிறேன், பார்த்த பிற்பாடு அவரை பார்த்து அந்த கண்ணனுக்கு உடனே இவர் சுசுரூஷ பண்ணணும்னு இருக்க, அவர் திருவடியை பிடிச்சு விடணும்னு ஆசைப்படுறேன். அந்த திருவடி பிடிச்சு விடுறதோட மாத்திரமில்ல, அந்த கண்ணனை தூக்கி கொஞ்சணும்னு எல்லாம் ஆசைப்படுறேன். அத்தை சொல்றார், அப்பேற்பட்ட கண்ணனை பத்தி சொல்றார். பதவீம் அதவீம் யசீம் விமுக்தேஹே, விமுக்தேஹே என்று சொல்ற விமுக்தி அப்படின்னா மோட்சம். அந்த மோட்சத்துக்கு அதவீம் யசீம் பதவீம், இதுதான் பிராக்சிமேட் காஸ். இது தூரம் இருந்துட்டு இருக்கிறது இல்ல, எல்லாமே எல்லாத்துக்கும் மோட்சத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கலாம், ஆனா நேர்காரணமாக இருந்துட்டு இருக்கிறது சாட்சாத் எம்பெருமான் தான் மோட்சத்துக்கு நேர்காரணமாக இருந்துட்டு இருக்கார். எப்படி பார்க்கணும் அதுக்கு ஒரு சாதாரண விஷயம், சூரிய சேவத்து யோபக்தா சத்த ஜென்மாந்தரம் நரஹா தசேவத்து பிரசாதேன ருத்ரபக்தா பிரஜாயசே. எவன் ஒருவன் ஏழு ஜென்மா சூரிய பக்தனாக இருந்துட்டு இருக்கானோ, அப்படி ஏழு ஜென்மா சூரிய பக்தனாக இருந்துட்டு இருக்கிறவன் அது ஏழு ஜென்மாவுக்கு அப்புறமா அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால ருத்ர பக்தனாக ஆறான். அப்புறமா ஏழு ஜென்மா ருத்ர பக்தனாக இருந்த பிற்பாடு அந்த ருத்ரனுடைய அனுகிரகத்தினால பிரம்மாவனுடைய பக்தனாக ஆறான். அதுக்கப்புறமா ஏழு ஜென்மா பிரம்மா பவனுடைய பக்தனாக இருந்துட்டு அந்த பிரம்மாவனுடைய அனுபவ அனுகிரகத்தினால பகவத் பக்தனாக ஆறான். அந்த பகவத் பக்தனாக ஆன பிற்பாடு அவனுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை பெறுகிறான் என்று சொல்றோம். இப்ப இந்த மோட்சத்தை பெறுவதற்கு சூரிய பக்தனாக இருக்கிறது கூட ஒரு காரணம் தான். ஏன்னா சூரிய பக்தனாக இருந்து ருத்ர பக்தனாய், ருத்ர பக்தனாய் இருந்து பிரம்மாவுக்கு பக்தனாய், பிரம்மாவனுடைய பக்தனாய் இருந்து பெருமாளுடைய பக்தனாக ஆன பிற்பாடு அவன் மோட்சத்தை அடைகிறான்னாக்கா, அப்ப சூரிய பக்தனாக இருந்ததும் கூட ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அது நேர் காரணம் இல்ல, சாட்சாத் இல்ல, அது வியவகிதமான காரணம். நேர் காரணம் எது அப்படின்னா அந்த பெருமாள் தான். அதான் சொல்றேன், விமுக்தேகே மோட்சத்திற்கு நேர் காரணமா அதவீயசீம், அவ்யவகிதமான நேர்கா தூரம் காரணம் இல்லாமல் நேர் காரணமாக இருந்துட்டு இருக்கிற மாக்கு பூதமாக இருந்துட்டு இருக்கிறது இது அப்படின்னா. அடுத்தது இன்னொரு விஷயம், நாம நினைக்கலாம் நாம பண்ற பக்தி பிரபத்தி இவைகள் தான் காரணம், நான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன், நான் பண்ணிருக்கேன் ஆகையால எனக்கு மோட்சம் வருதுன்னு நீ நினைச்சுக்க கூடாது. இத சுவாமி தேசிகன் சர்மஸ்லோக அதிகாரத்துல ரொம்ப ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிறார் இந்த சரணாகதி விஷயமாக. அப்போ நாம பண்ணதுனாலதான் நமக்கு மோட்சம் வருது, நாம சரணாகதி பண்ணிருக்கோம் நமக்கு மோட்சம் வருதுன்னா இது நேர் காரணம் இல்ல. நாம பண்ண சரணாகதியினால பெருமாளுக்கு நம்மளிடத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, அதுக்கப்புறமா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். சித்தோபாயமாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான், பிரதான மார்க்க பூத்தனாக இருந்திருக்கிறவர் யாரு, சாட்சாத் பெருமாள் தான், இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்றார் என்று சொல்லணும். விமுக்தேகே அதவீயசீம் பதவீம் அடவி சம்பதம் அம்புவாக யந்தீம், அடவி சம்பதம் அம்புவாக யந்தீம். காணும் அந்த காட்டுக்கு ஒரு சமிருத்தி இருக்க, அந்த சமிருத்தியை அத பண்ணுபவராக இருந்துட்டு இருக்க. அதாவது மழை பெய்யறது மேகம், பலவிதமான மேகங்கள் உள்ளன, வெயில் காலத்திலயும் மேகம் இருக்கும், அது வெள்ள வெளையில இருந்துட்டு இருக்கும், வெறும் அப்படியே போயிட்டு இருக்கும், ஆகாசத்துல போயிட்டு இருக்கும், அது ஒரு காலத்திலயும் மழை பெய்யாது. ஒரு சில மேகம் கருமையா இருந்துட்டு இருக்கும் இருக்கும், ஆனாலும் அதுவும் மழை பெய்யாது. அந்த விருஷ்டியின் முகமாக சில சமயத்துல மேகத்தை பார்த்தோம்னாக்கா அடுத்த க்ஷணம் கொட்டிட போறது மழைன்னு அதை பார்க்க செய்ய தெரியும். அந்த மாதிரி அந்த காட்டினுடைய சமிருத்திய அம்புவாக இன்றியும் அந்த வருஷக்கு மேகம் பண்ணுமா போல இவர் பண்றார்.
காட்டுல ஒரு காளமேகம் சஞ்சரித்ததுன்னாக்க அந்த காட்டையே வளமாக செய்யக்கூடியது. காட்டுல மழை பெஞ்சாதானே காட்டுல இருக்கிற செடி கொடிகள்லாம் வளர்ந்து காடு வளம் பெறும். மழை பெய்யாது போயிடுத்துனாக்க அது ஒண்ணுமே ஆகாத. அந்த கிருஷ்ணன் காட்டுல சஞ்சரிக்கிறதுனால காட்டுல காளமேகம் போல அந்த காட்டுக்கே ஒரு சோபையை உண்டு பண்ணித்தான். அந்த கிருஷ்ணனுடைய சஞ்சாரம் அந்த காட்டுக்கே ஒரு சோபையை உண்டு பண்ணித்து. அது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு விசேஷம் என்னன்னு கேட்ட, கிருஷ்ணன் சஞ்சரிக்கச்சு இந்த காலத்துலதான் இந்த பழம், இந்த காலத்துலதான் இந்த புஷ்பம்ன்றது கிடையாதான். கிருஷ்ணன் சஞ்சரிச்சாய் போச்சுனாக்க கிருஷ்ணன் சஞ்சரிக்கிற காலத்துல அது மாம்பழ காலமா இருந்தாலும் நாவல் பழ காலமா இருந்தாலும் எல்லாம் எல்லா சமயத்திலயும் எல்லா பழங்களும் இருக்குமா, எல்லா புஷ்பங்களும் புஷ்பிக்குமா, அப்படிப்பட்ட ஒரு சோபையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த கிருஷ்ணனுடைய சஞ்சாரம். அடவி சம்பதபம் புவாகயந்தி அருணாதர சாபிலாஷவம் சாம். அந்த கண்ணனுடைய அதரம் திருவதரம் உதடுகளை அனுபவிக்கின்றார் இங்க. அருணாதர சாபிலாஷ வம்சாம், அருணும் சிவந்ததாக இருந்திருக்கு, சிவந்ததாக இருந்திருக்கிற அதரம் திருவதரத்திலே சாபிலாஷ ஆசையோடு கூடின வம்சம். வம்சம்னாக்க மூங்கில். மூங்கிலுக்கு கண்ணனுடைய அதரத்தை பார்த்த உடனே ஆசைப்படுறான், எனக்கும் அந்த அதரத்தை அந்த கண்ணனுடைய உதடோட ஒரு சம்பந்தம் ஏற்படணும்னு ஆசைப்படுறாராம். அதுக்கு காரணம் மூங்கில் ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன, யமுனா சாட்சிக யௌவனம் யுவான்னு ராசக்கிரீடையே சொல்லி இருக்கிறதுனால அது பாக்கிறோம். கண்டங்கண்டே நசந்தத்யாம் ஆதத்தாம்பூலதார்வித்தம் ஆதத் ஆதா தாம்பூல சர்வித்தம். இவ ஒத்தர் ஒத்தர் கழுத்துல கட்டிண்டு இருந்துருக்கச்சு அந்த கோபிமார்கள்லாம் எல்லாரும் வெத்தலை பாக்கு போட்டு அதரங்கள்லாம் செவந்து இருந்துருக்கான். அந்த செவந்து இருந்துருக்கிற அதரங்களோட கிருஷ்ணனுடைய அதரமும் சேர்ந்ததுன்னாக்க இதுவும் அப்படியே செவந்து போயிடுத்தான். வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹா அப்படின்னு, வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹா. இவருடைய வல்லவி வதனம் அந்த கோபியர்களுடைய வதனத்தினால உச்சிஷ்டம் அதுல அப்படியே அந்த எச்சல் ஒழுகிண்டு இருக்கும். அது இது எல்லாம் பச்சையா சொல்றேன்னு நினைச்ச கூடாது, அது கிருஷ்ணானுபவம். அந்த கிருஷ்ணானுபவத்துல அதனால கிருஷ்ணனுடைய திருவதரம் பவித்ரம் பரிசுத்தமாக ஆயிடுத்து என்று சொல்றார். இப்படி இல்லாம இருக்கக்கூடிய அது அப்படியே பாக்குறதுக்கு சக்க சவையல்னு இருக்கிறத பார்த்த உடனே உடனே இந்த வேணு இருக்க வம்சம் வேணும் எல்லாம் மூங்கில், மூங்கில் தனக்கும் அந்த அதரத்தோட சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறதும் வீதர வீரநேதராமிருதம். கோபிகா கீதத்துல கோபியர்கள்லாம் பிரார்த்திக்கிற கண்ணன, இது ரெண்டும் சுவாரஸ்யம். இது கோபியர்களாலே அனுபவிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால வேணும் மூங்கில் தனக்கு அந்த அனுபவம் வரணும்னு ஆசைப்பட்டது என்று சொல்றோம். இங்க சொல்லச்சே மூங்கில் குழலை வச்சுட்டு புல்லாங்குழல ஊதிட்டு இருக்கச்சே கண்ணன் புல்லாங்குழல் ஊதினதுனால அந்த மூங்கிலினோட சம்பந்தப்பட்டது. ஒரு அச்சேதனமாக இருந்திருக்கிற மூங்கிலுக்கே அந்த பாக்கியம் கிடைச்சிடுத்துனாக்க எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாத போகலாமா, எனக்கு வேணுமே என்று பிரார்த்தனை பண்றாளாம். ஸ்வரித வேணுனா சுஷ்டு சும்பிதம், அந்த ஸ்வரி அந்த மூங்கில வச்சுட்டு இவர் ஊதரே ஊதினா அந்த மூங்கிலுக்கு கண்ணனுடைய அதரத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுறது. அந்த அதர சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அது சுட்டு சும்பிதம் நன்னா அனுபவிக்கப்பட்டதாக இருந்துருக்கு, அத எனக்கு கொடுக்கணும் நீ என்று பிரார்த்தனை பண்ற. அது என்ன, விதர வீரநேதராமிருதம், உன்னுடைய அதராமிருதத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இது அந்த மூங்கில் இப்ப அவளுடைய இதை பார்த்து ஆசைப்பட்டு எனக்கு வேணும்ன்றது,
மூங்கிலினுடைய சம்பந்தத்தை பார்த்து கோபியர்கள்லாம் அந்த அதரபானம் அமது அதராமிர்தம் எங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறார். இது எல்லாத்தையும் பார்த்து சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷிதனுபூதம் அமர்த்தியநாதம் வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே விபாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. அந்த தேவநாதனுடைய கோவப்பழம் போல இருந்திருக்கிற கீழ் உதடு இருந்திருக்க அந்த உதட என்னுடைய ஆசையோடு என்னுடைய புத்தி அடையணும்னு தொடர்றது அப்படின்னு. புத்தி ஸ்திரீலிங்கம், புத்தி ஆகையில மத்தியின்னு ஸ்திரீலிங்கத்தை சொல்லி சொல்ற நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு அந்த தேவநாதனுடைய திருவதரத்தை தான் தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அது எப்படி அந்த திருவதரம் எப்படிப்பட்ட அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம், அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம், அது செம்மையாக இருந்துருக்கு, சிகப்பாக இருந்துருக்கு, தளிர் போல பாரிஜாத மரத்தினுடைய தளிர் போல இருந்துருக்கிற ஒரு இளமையாக இருந்துருக்கிற பாரிஜாத விருட்சம் போல இருந்துருக்கான். அந்த திருவதரம் எப்படிப்பட்டது? அபீரயோஷிதனுபூதம், திருவாயிர்பாடியில இருந்த 5 லட்சம் கோபிமார்களாலே அனுபவிக்கப்பட்டது. வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம், வம்சேன புல்லாங்குழல் ஒரு மூங்கில், அந்த மூங்கிலாலையும் சங்கபதினாச்ச சங்கங்களுக்கெல்லாம் தலைமையாக இருந்திருக்கிற பாஞ்சஜன்யத்தாலையும் நன்றாக அடையப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த தேவநாதனுடைய திருவதரத்தை நானும் அடையணும்னு சொல்லி என்னுடைய புத்தி ஆசைப்படுறதுன்னு சொல்லி சொல்றார். அப்படி ஒரு அதரானுபவம், அந்த அனுபவத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். சரியமாக அருணாதர சாபிலாஷவம் சாம் பாகவதத்துல இதுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ராஜா கேட்கறதாவும் சுக்கர தானே இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வரே, ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்ற. சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமா ஏதரஸ்யத அவதீர்ணி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வர ச கதம் தர்மசேதூனாம் பக்தா கர்த்தாபிரக்ஷிதா பிரதீபம் ஆச்சரத்து பிரம்மன் பரதாராபிமர்சனம் என்று சொல்ற. இவெல்லாம் திருவாய இந்த கோபியர்கள்லாம் எல்லாம் அவெல்லாம் கதறச்சே சொல்ற. பதிசுதான்னு சொல்லி தன்னுடைய கணவன்மார்களே குழந்தைகளே எல்லாரையும் நான் விட்டுட்டு நோ வந்திருக்கேன் அப்படின்னு. பதிசுதான்வயம் பிராத்ருபந்தவான் அதி விலங்கியதேச்சுதாகதாம், உன்னுடைய சமீபத்துல நாங்க வந்துட்டு இருக்கோம், என்னுடைய குழந்தை கணவன் என்ன கூட இருந்திருக்கிறவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு உன்னோட இருக்கணும்னு உன்னோட வந்திருக்கோம்னு சொல்லி சொல்ற. பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகன்னு தர்மத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ண பெருமாள் தர்ம சேது தர்மத்தினுடைய எல்லையை மீறி அவர் நடந்துக்கலாமா? இது ராஜா கேட்கிற, பரீட்சித் மகாராஜா கேட்கிற கேள்வி. பிரதீபம் ஆச்சரத் பிரம்மன் பரதாராபிமர்சனம், பதிசுதான்மையன்னு சொல்லிட்டு கணவன் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னாக்கா அவள் இவ எல்லாரும் மீதி பேருடைய ஒரு மனைவின்றது ஏற்பட்டு போச்சு, அவளோட அன்னைன்றது இவருக்கு ஏற்படுறதே, இது சரியா நியாயமா என்று கேள்வி கேட்கிறார். கிமபிப்பிராய ஏதன்னா சம்சயம் சிந்தித்த, இது வந்து எப்படி சொல்லணும்னா அதுக்கு பதில தர்ம வதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வராணாம் சிதாகசம் தேஜி யசான் நதோஷாய வன்மேகே சர்வபுஜோ யதா. இது பெருமாளுடைய தர்ம வியதிக்கிரம்ன்றது இருக்க அத கொஸ்டினே நம்ம பண்ணவே முடியாது. நம்பர் ஒன், நெருப்பு இருந்துட்டு இருக்கு, நெருப்பு எல்லாத்தையும் தான் கொளுத்துறது, நல்ல இடத்துலயும் தான் இருக்கு, மீதி இடத்துலயும் தான் கொளுத்துறது, நெருப்பு அசுத்தமா போயிடுமா? கிடையாது. அதே மாதிரி அது மாதிரி ஒன்னு நைத்தத் சமாச்சரே ஜாத்து மனசாபி ஹியனீஸ்வரஹா வினசன் ஞாச்சரன் மௌட்யாத்து யதா ருத்ரோப்திஜம் விஷம். இத பெருமாள் பண்ணேர் நினைச்சிருந்து மீதி பேர்லாம் பண்ணக்கூடாது. ஒண்ணு, இந்த இடத்துல இவர் கண்ணன் பண்ணது எதுவுமே சுவார்த்தமாக எதுவுமே பண்ணல, தான் விரும்பி
சிவாளுக்கு பண்ணணும்னு பண்ணல. சிவா எல்லாரும் ரிஷிகள். இந்த ரிஷிகள்லாம் பெருமாளுடைய சம்பந்தத்தை வேணும்னு ஆசைப்பட்டு பிரார்த்திச்சா அவளுக்கு அந்த சம்பந்தத்தை கொடுத்துருக்கு. இத கொச்சப்படுத்த கூடாது, சாதாரண மனுஷனிடத்துல இருக்க மாதிரி கொச்சப்படுத்த கூடாதுன்றத பாகவதத்துல சுகருடைய வாக்கியம் மூலமாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அனுபவத்தை சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். அருணாதர சாபிலாஷவம் சாம் கருணம் காரணமானுஷீம் பஜாமி. காரணமானுஷீம், காரணமானுஷீம், இது பெருமாள் இங்க அவதாரம் பண்ணது ஒரு தன்னுடைய வினைப்பயனாலே அவதாரம் பண்ணல. இவர் கர்மகிதமான அவதாரம் இல்ல, தன்னை அண்டினவர்களை ரக்ஷணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணார். பூபாரண பூவனுடைய தன்னை பெருமாளை அணுகின பூமி பிராட்டியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக காரண மனுஷ மனுஷ யோனியில் அவதரித்தவன் யாருதுன்னா கருணை தான் அவதாரம் பட்டது. இவர் பெருமாள் வேற யாரும் இல்ல, கண்ணன் யாரும் இல்ல, கருணையினுடைய மூர்த்தி. பெருமாளுக்கு கண்ணனுக்கு கருணைக்கு ஒரு கருணைன்றது ஒரு குணம். அந்த குணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தோமானாக்க அந்த உருவம் யாரா இருக்கும்னா கண்ணனை தான் இருக்கும். இது ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம் பண்ற, கண்ணனையே ஸ்ரீலிங்கம் ஆக்கி. ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணனாக இருக்கிறபடினால அந்த பெண்களுக்கே உண்டான சில குணங்கள் மிருதுவாக இருந்துட்டு இருக்கிறது, பாராட்சம், கருணை, பொருள், க்ஷமை, பொறுமை இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த கண்ணனுடைய பரத்வத்தை பார்த்து அகலாமல் இடக்கை வழக்கை தெரியாமல் இருந்திருக்கிற ஆட்சியர்களும் அனுபவிக்கும்படியாக இருந்திருக்கிற ஒரு சௌலபியத்தை உடையவனாக இருந்திருக்கிற பெருமாள் அத்த இந்த இடத்துல கருணான்னு சொல்லி அந்த ஸ்ரீலிங்கத்தினால சொல்லி கருணையாகவே இங்கு சொல்றார். கருணம் காரணமானுஷீம் பஜாமி, இப்படிப்பட்ட கண்ணனை பஜிக்கிறேன், அவனுக்கு கைங்கரிய ரூபமான சேவையை பண்ணுகிறேன், அந்த காலத்துக்கு உச்சிதமான சேவையை பண்ணுகிறேன். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம்னு சொன்னார். இந்த யமுனையில வரைச்சு இவா ராசக்கிரீடை பண்றா. ராசக்கிரீடையினால அங்க இருந்துருக்கிற 500,000 கோபியர்களும் ரொம்ப சிரமத்தை அடைஞ்சி நெத்திலாம் ஒரே வேர்வையா இருந்துட்டு இருக்கான். கண்ணன் பாக்குறேனா அவளுடைய வேர்வையெல்லாம் அப்படியே தொடச்சு விட்டு இப்படி தன்னுடைய பீதாம்பரத்தினால விசிறேறான், காத்து விசிறேறான், அவளை காத்து வந்து அவளை ஆஸ்வாசப்படுத்துறான். இப்படி கோபியர்களுக்கு வரக்கூடிய ஒரு களைப்ப கண்ணன் போக்கடிச்சு, கண்ணனுக்கு வர களைப்பை யார்தான் போக்கடிக்கிறவா, யாருமே இல்லையே என்று ஆழ்வார் சொல் இது பண்ற பாரிக்கிறார் அந்த மாதிரி. ஆனா இவர் என்ன சொல்றாருனாக்க, நான் அப்ப யாரும் இல்லாத போனாலும் போட்டோம், நான் பக்கத்திலேயே இருந்து கண்ணனுக்கு வர களைப்பெல்லாம் நான் போக்கடிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சொல்றார். மாரீச வதத்தும் போதும் கரதூஷண வதத்தும் போதும் பெருமாள் எழுந்தருளர் சக்கரவர்த்தி திருமகன். அவர் எழுந்தருளும் போது யாருமே சகாயத்துக்கு கிடையாது. அழுமாள் அழியும் செங்கும் சொம்பார்த்தம் அப்படின்ற பாசுரத்துல சக்கரவர்த்தி திருமகன் அந்த கரவதத்துக்கும் மாரீச்சவதத்துக்கும் போகிச்சு ரொம்ப யுத்தத்தினால ரொம்ப சாந்தராக அப்படியே முடியாத இருந்துருக்கச்சு. அந்த காலத்துல கைங்கரியம் பண்றதுக்கு ஒத்துருமே இல்லை. ஏன்னா லக்ஷ்மணர் தான் சொல்லிட்டு போனாரே அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொன்னாரே, லக்ஷ்மணர் இல்லையா அப்படின்னா லக்ஷ்மணரும் பக்கத்துல இல்லாத ஒரு சமயம். அப்ப ஏற்பட்ட ஒரு சமயத்துல நான் பக்கத்துல கணக்கு இருந்திருந்தேன்னாக்கா நான் அந்த கைங்கரியம் பண்ணிருப்பேனே, நான் அந்த சமயத்துல இல்லாத போயிட்டனேன்னு ஆழ்வார் பாரிக்கிறார். ஆனா இந்த இடத்துல சுவாமி என்ன பண்றார், தேசிகன் என்ன பண்றாருன்னா தான் இல்லாததாகவே நினைக்கல, தான் இருக்கிறதா நினைச்சுண்டு அந்த யௌவனம் யுவானம் அந்த யுவாவாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனுக்கு தான் பரிச்சரிய பண்ணுகிறேன் என்று பஜாமி என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தானும் அனுபவிச்சு நமக்கும் இந்த கோபால விம்சதி மூலமாக அனுகிரகித்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் அந்த யமுனா சாட்சிக்கு யுவாவாக இருந்துட்டு இருக்கிற அதிவிலட்சணமான யுவாவாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பதவி மதவீயசிம் விமுக்தே
அடவீ சம்பதமம்புவாகயந்தீம் அருணாதரசாபிலாஷவம்சாம் கருணாங்கரணமானுஷீம் பஜாமி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.